உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழனின் தேடல் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கிகள் அவங்களுடைய வாடிக்கையாளர்களிடமிருந்து பழைய மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் கொண்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக புதிய இஎம்வி செப் பொருத்தப்பட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை கொடுக்கும்படி அறிவுறுத்தியிருக்கிறாங்க. கடந்த 2015 வருடம் செப்டம்பர் மாதமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த விஷயத்தை எல்லா வங்கிகளுக்கும் ஒரு ஆலோசனையாக வழங்கினாங்க. ஆனால் இப்போது அதை கட்டாயமாக்கி அதுக்கு ஒரு டெட்லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களும் அவங்களுடைய பழைய சிப் இல்லாத கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை பேங்க்கில் கொடுத்துட்டு புதிய இஎம்இ சிப் பொருத்தப்பட்ட கார்டுகளை வாங்கிக்கணும். அதுவும் December 31, 2018 வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க பேங்க்குக்கு போய் உங்கள் கார்ட்ஸை மாற்றிக்கோங்க. சரி, எதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா திடீர்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்தியாவில் மட்டும் 36.2 மில்லியன் கிரெடிட் கார்டு, 846.7 மில்லியன் டெபிட் கார்டு புழக்கத்தில் இருந்துட்டு வருது. இது கடந்த ஜனவரி மாதம் வரையிலான புள்ளி விவரம். இந்த அளவுக்கு கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டுகளுடைய பயன்பாடு அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அதாவது ஆன்லைன் பண பரிவர்த்தனை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் அந்த 100 ரூபாய் கூட கேஷாக கொடுக்காம கார்டை கொடுத்துட்டு இதுலேருந்து எடுத்துக்கங்கன்னு சொல்கிறோம். ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராப்ளம் ஆகிட்டு வர இந்த காலத்தில் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலயமா வாடிக்கையாளர்களுடைய வங்கி கணக்கு விவரம், அப்புறம் அவங்க கணக்கிலேருந்து பணம் திருடப்படுது. இந்த மாதிரி மோசடி செயல்கள் இப்போ அடிக்கடி நடந்துக்கிட்டு வருது. ஸோ இந்த மாதிரியான மோசடியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இனிமேல் இஎம்இ சிப்ஸ் வச்ச டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு யூசேஜை கட்டாயமாக்கியிருக்காங்க. சரி, எந்த வகையில் இந்த இஎம்இ சிப் கார்ட்ஸ் ரெகுலர் கார்ட்ஸ்லேருந்து இந்த மோசடியை தடுக்குதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ சாதாரண கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய பின்பக்கம் பிளாக் கலரில் பட்டையாக இருக்கும். அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். பட் அதில் ஸ்டோர் ஆகிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக் ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கும், அதாவது எப்பயுமே மாறாத ஒரே நிலையான தகவல்கள். ஸோ அந்த மாதிரி கார்ட்ஸை வச்சு நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்கள் கார்டு நம்பரை வச்சு ஹேக்கர்ஸ் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துருவாங்க. ஒன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டாங்கன்னா உங்களுடைய அனுமதி இல்லாமலே உங்கள் கார்டுலேருந்து அவங்க எப்போ வேணாலும் பணம் எடுக்கலாம். அதன் மூலயமா நீங்கள் எடுக்கிற தொகையை நீங்கள் வங்கிகளிடம் போய் புகார் அளித்தாலும் உங்களுக்கு அது திரும்ப கிடைக்காது. ஏன்னா பேங்கோட டேட்டா பேஸில் அதெல்லாம் நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷனாக தான் சேவ் ஆகும். இந்த இடத்துல ஒரு இஎம்வி சிப் பொருத்தப்பட்ட ஒரு கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ இருந்துச்சுன்னா அந்த கார்டில் ஸ்டோர் செய்யப்பட்ட தகவல்கள் எல்லாமே டைனமிக் ஃபார்மேட்டில் இருக்கும், அதாவது அப்பப்போ மாறக்கூடிய தகவல்கள், அதாவது ஒரே மாதிரி தகவல்களாக இல்லாமல் அடிக்கடி மாறக்கூடிய தகவல்கள். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த சிப் கார்டில் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் கோடு ஒன்று தேவைப்படும். இந்த சீக்ரெட் கோடு இந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் வேலிட் ஆகும். அடுத்து நீங்கள் இன்னொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த சீக்ரெட் கோடை போட்டிங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகாது, அதுக்குன்னு ஒரு புது டிரான்சாக்ஷன் கோடு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கார்டை ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ண முடியாது. இந்த கார்டே நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் ஹேக்கர்ஸ் இந்த கார்டு மூலமா பணம் எடுக்கணும்னா உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களால எடுக்க முடியாது. நம்மளுடைய மேக்னெட் ஸ்ட்ரைப் கார்ட்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டாட்டிக் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இன்னொரு பெரிய அபாயமும் இருக்குது. அதாவது நம்ம கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ யூஸ் பண்ணுற இடம், அது ஒரு ஏடிஎம்மாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு கடையாக இருக்கலாம், அதாவது நம்ம எங்கெல்லாம் நம்மளுடைய கார்டை இன்சர்ட் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. ஸோ நம்ம கார்டை இன்சர்ட் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஒரு டிவைஸை பொருத்திடுவாங்க. இந்த டிவைஸ்க்கு பேர் தான் ஸ்கிம்மர். பார்க்குறதுக்கு இது ஒரு தனி டிவைஸ் மாதிரியே தெரியாது. ஸோ இந்த டிவைஸ்க்குள்ளே நம்ம கார்டை இன்சர்ட் பண்ணும்பொழுது நம்ம கார்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் மூலியமாக நம்ம கார்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஸ்கிம்மர் டிவைஸை ஃபிட் பண்ண ஹேக்கர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க நம்ம கார்டு மாதிரியே ஒரு டூப்ளிகேட் கார்டை ரெடி பண்ணிவிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பின் நம்பர் என்ட்ரி பண்ணுற அந்த பேனலுக்கு மேலே ஒரு மைக்ரோ கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பின் நம்பரையும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களுடைய அனுமதி இல்லாமலே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஹேக்கர்ஸ் அதுக்கப்புறம் பணம் எடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்குறோம்னா அதுக்கு பேமெண்ட்டாக நம்ம இந்த கார்டை ஒரு பிஓஎஸ் மிஷினில் தான் ஸ்வைப் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் கார்ட்ஸ் எல்லாம் பிஓஎஸ் மிஷினில் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணுறதோட நம்ம ஒர்க் முடிஞ்சிடும். ஆனால் இந்த இஎம்இ சிப் கார்டை நீங்கள் பிஓஎஸ் மிஷினில் ஸ்வைப் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக பிஓஎஸ் மிஷினோட முகப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக இந்த இஎம்இ சிப் கார்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கார்டுக்கே உண்டான செக்யூரிட்டி கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி கூடுதலான பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த விஷயத்தில் இப்போ அதிக அளவு கவனம் செலுத்திட்டு வராங்க. ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கார்ட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இஎம்ஐ சிப் கார்டுக்கு மாறுவோம். இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மோசடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இந்த வீடியோவில் கிடைச்ச தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பயனுள்ள தகவல்களை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் ஏதாவது புது வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உடனே எங்கள் டிவைஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.